இந்த வளைகுடா நாடுகள்ல உள்ள மக்கள் வந்து நேற்று ஒரு ரியாத் மண்டல நிர்வாகியோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த ஜக்காத்து ரத்தனாங்கெல்லாம் அனுப்புவோம் அனுப்ப முடியல ஏன் அனுப்ப முடியல என்று கேட்டால் பல பேருக்கு வந்து கம்பெனியில நிப்பாட்டிட்டாங்க சம்பளம் இல்லைன்னுட்டாங்க சம்பளம் இல்லாமல் அந்த மக்கள் தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு உணவுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க நாங்கள் எங்களுடைய அந்த பொருளாதாரக்கு நாங்கள் நல்லது கெட்டதுக்கு செலவழிக்கிற அந்த பொருளாதாரத்தை அந்த வகைக்கு செலவழிக்கலாமா அல்லது இங்கே தான் இந்தியாவுக்கு தான் அந்த அறப்பணிகளுக்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நம்ம அது கேட்டாங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு ஆகுதுல அப்போ அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவை சொல்ல வேண்டும் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களில் சில பேர் நல்ல வேலையில் இருக்கிறீங்க சில பேர் என்ன செய்யல சில கம்பெனிகள் மூடப்படலை உங்களுக்கு சம்பளம் வந்து கொண்டு இருக்கிறது பெரிய கம்பெனிகள் என்ன செய்கிறான் ஒரு பாதி சம்பளமாக தருகிறான் அதே நேரத்தில் வந்து சின்ன சின்ன சம்பளம் வாங்கக்கூடிய மக்கள் வந்து அவன் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவான் இந்த லேபர்களுக்கு என்ன செய்வான்னா ஒரு பெரிய இடத்த பிடிச்சி இல்லை தங்கிக்கேன்னு கேம்புக்கு கொடுத்துருவான் தங்குற இடம் கொடுத்துட்றான் ஆனால் சாப்பாடு அவன் கொடுக்க மாட்டான் இந்த சம்பளத்தில் இருந்து தான் அவங்க சாப்பிட்டுக் கொள்வார்கள் அப்போ சம்பளமும் இல்லை சாப்பாடும் இல்லை என்று சொன்னால் அந்த கேம்பில் உள்ளவர்களுடைய நிலைமை என்ன ரொம்ப கஷ்டப்படுவார்கள் நம்ம நாட்டிலேயே இருந்தால் சொந்த நாடு எத்தனையோ வகையில் அவங்க என்ன செய்யலாம் அதை வந்து தயார்படுத்திக் கொள்ள முடியும் நம்ம நாட்டில் அப்படி ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு இருக்குமே என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படி இப்படி நிறைய இருக்கிறது ஒரு ஒரு தெரிஞ்சவங்களை ஒரு ஃபோன் போட்டு போனால் கூட சில கொண்டாந்து உதவி செஞ்சுட்டு ஓடி போயிடுவார்கள் அது தாய் நாட்டில் அது முடியும் அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார்கிட்ட போய் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்போ சாப்பாட்டுக்கு சிரமப்படக்கூடிய வகையில் நிறைய சகோதரர்கள் வேலை இழந்தவர்கள் கேம்புகளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வருது அப்போ அந்த மக்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கூட செலவழிக்கணும் நீங்கள் வெளிநா வளைகுடாவில் பணியாற்றக்கூடிய மக்கள் அதை கொடுத்தது போக கூடுதலாக இருக்குமே என்று சொன்னால் வேறு வேறு அறப்பணிகளுக்கு செலவு செய்யுங்க உங்களோட இருந்து அந்த மக்கள் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாங்க குடும்பத்துக்கு அனுப்ப முடியாது அது ஒரு விஷயம் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன என்று சொன்னால் பிச்சையாக கேட்க முடியும் அதுக்கு அந்த நாட்டில் அனுமதி கிடையாது அப்போ அரபிகள்கிட்ட போய் கேட்க முடியுமா அதுக்கும் லாக்டவுனில் வெளியும் போக முடியாது அப்போ வெளியையும் போக முடியாது கேட்கவும் முடியாது என்று சொன்னால் அவங்க அந்த நிலையை கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அப்போ அந்த மாதிரி இருந்த அந்த சகோதரர்கள் வந்து முடங்கி கிடக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் சம்பளத்தோடு இருக்கக்கூடிய நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய சகோதரர்கள் வசதியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னுரிமை அதுக்கு கொடுங்க ரொம்ப சிரமப்படுவதாக தகவல் வருகிறது தேடி தேடி போய் என்ன செய்யணும் நீங்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து சாப்பாடு கொடுங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி ஒரு மாதம் ஆகுமா ஒரு மாதத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிருங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிருங்க இன்னைக்கு நான் எடுக்கிறேன் இன்னைக்கு நீ கொடு நாளைக்கு நீ கொடு என்று சொல்லி அதை ஒரு நாள் கொண்டு சடங்கு கொடுக்கக்கூடாது இது முடிகிற வரைக்கும் அவங்களுடைய உணவு தேவை இருக்கிறது ஸோ நாங்களும் கொடுத்தோன்னு போட்டோ எடுத்து போடுறதுக்கு போட்டால் அந்த ஒரு நாளைக்கு தான் யூஸ் ஆகும் நீ என்ன கணக்கு பண்ணணும் உங்கள் நாட்டில் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை நீடிப்பான் என்று இருந்தால் அந்த ஒரு மாதம் என்ன செய்வான் அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இருக்கிற கூடி ஆலோசனை பண்ணி நம்ம அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டு அதில் கூட்டமாக சேர்த்து வைத்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லி ஒரு கேம்புக்கு ஒரு பத்து பேர் பொறுப்பேற்று கொண்டு செய்தீர்களே ஆனால் எல்லாம் வந்து அள்ளி தருவான் இது கொடுப்பதனால குறையாது செல்வம் வந்து என்ன செய்யாது கொடுப்பதால் குறையாது இதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிறோங்க வேறு வேறு பணிகள்லாம் அடுத்து பார்த்துக்கிடுவோம்